கலைஞனை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த கலைஞனை போற்றுதும் கலைஞனை போற்றுதும் தலைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் நீளமாக இருக்கேன், அவர் இந்த சினிமா படம் எடுக்கிற தயாரிப்பாளர் மாதிரி வந்து நீளமான தலைப்பாக இருக்கு அப்படின்னு யோசித்தார் அவர். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த ஒரு அதாவது தேவர் வந்து ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து கேட்டுகிட்டு இருந்தார். அப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு லைட் பாய் சொல்லலாம், தேர் திருவிழான்னு வைக்கலாம் அப்படின்னா ஆக இந்த பேரே வச்சுருவேன் நான், படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் தேர் திருவிழான்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருப்பார். அது மாதிரி நம்ம அன்னிமலை இளங்கோவன் வந்து கொஞ்சம் பேரை சுருக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கலைஞனை போற்றுவதும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை இது தொடரப்போகிற நிகழ்ச்சி இது. இது என்னுடைய முதல் அத்தியாயமாக நான் இருக்கிறதுக்காண்டி என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே குறிப்பிட்டது மாதிரி வந்து என்னை கட்டுரை எழுத வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. 4 வருஷமாக அவர் தொடர்ந்து சொல்லி சொல்லி நான் ஒன்று எழுத ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் கட்டுரை ஆளுனாவே ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். 2008 ஆரம்பித்து 9 வருஷத்தில் வந்து 10 கட்டுரை தொகுதி எழுதியிருக்கேன். எனக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப அற்புதமான தன்னுடைய வாசிப்பு விசாலத்தோடு சொல்கிறதுங்கிறது வந்து அதை கேட்குறதுக்கு தான் இன்றைக்கி என்னோடய நாள் என்னுடைய கொண்டாட்டமே வந்து அதுதான். இதுக்கப்புறம் கூட தம்பி கொண்டாடணுமான்னு தெரியல. உண்டு தம்பி உண்டு, பயப்படாதீங்க. பெரும்பாலான படைப்பாளிகளைப் போல மொழிதான் என்னுடைய முதல் காதலி. பாரதியிடமும் பாரதிதாசனிடமும் வார்த்தைகளை கடன் வாங்கி மொழி வாழ்த்தில் கழிந்தது சில காலம் என்னுடைய சில காலம். வார்த்தைகளை கடன் வாங்கலாம், காதலியை கடன் வாங்க முடியாது. எனக்கே எனக்கென்று நான் விரும்பிய சக தோழியின் சக தோழியினை வர்ணிப்பதில் ஆரம்பித்த கவிதை பயணம் இது. இது அந்த சகியின் காதலை, சகி சசி இல்லை, சகியின் காதலை என நிறைய தடவை எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த எனக்கு பதிலாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த பேரை சொல்லிட்டாங்க. அந்த வகையில் வந்து இந்த நாடே சொல்லட்டும் போன்னு ஒரு படத்தில் சொல்லுவார் சிவாஜி கணேசன், அது மாதிரி இந்த நாடே சொல்லட்டும் போன்னு அந்த சபிச்சு விட்ட மாதிரி இருக்குது அந்த பேர். எல்லாரும் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த சகியின் காதலை ஆசித்து ஒரு மாய வழியை நானே தருவித்து அழுதி புலம்பிக் கொண்டிருந்த வரிகள், பின்னர் சக உயிர்களின் வழியை, சக தோழர்களின் வழியை, சக உதிரர்களின் வழியை உணர வைத்து அவர்களின் வாழ்க்கை வேர்வையில் நினைகிற வரிகளை எழுத வைத்தது இன்று உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இது படைப்புக்களை புரியும் ஒரு ரசவாதம். படைப்பு என்றால், படைப்பு ஒரு பூ என்றால் அதை தருகிற செடியாக படைப்பாளி இருக்கிறார். செடியை பாதுகாக்கிற தோட்டக்காரர்களாக வாசகர்கள் இருக்கிறார்கள். நான் வளரும் காலத்தில் என்னை கரிசனத்தோடு பல மூத்த எழுத்தாளர்கள் வாழ்த்தினார்கள், ஆதரவு தந்தார்கள், வழிகாட்டினார்கள். அவர்கள் ஆதரிப்பதாக நினைத்து அதிக நீர் ஊற்றி என் வேரை அழுக வைக்கவும் இல்லை, பாதுகாக்கிறேன் என்று முல்லை போட்டு மூடிவிடவும் இல்லை. சரியான விதத்தில், சரியான வகையில் என்னை வழிநடத்தி என்னுடைய மூத்த எழுத்தாளர்களும் என்னுடைய அந்த நேரத்திய சக எழுத்தாளர்களும் வளர்த்து விட்டதும் காரணத்தினால்தான் நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு 49 ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கிறேன். நானும் இதே தான் என்னுடைய சக படைப்பாளிகளுக்கும் புதிய படைப்பாளிகளுக்கும் செய்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை தான் ராமகிருஷ்ணன் சொன்னார், எல்லாம் எத்தனையோ முன்னுரை எழுதியிருக்கேன்னு. இதே போன மாதம் உயிரெழுத்தில் தான் முரேசுமானியன் கூட கிண்டல் மாதிரியான வார்த்தை இருந்தார். இந்த ஆள் என்ன இவ்வளோ முன்னர் எழுதி கொடுக்குறாரு, இவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார் ஒரு வரி. இல்லை அதை பற்றி பரவாயில்ல, எனக்கு நண்பர்கள் கேட்கும்போது அதில் தோழிகள் கேட்கும்போது நான் உற்சாகமாகவே நான் முன்னுரையை எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுக்கும்போது நான் முன்னுரையில் வந்து முக்கியமாக அவர்களை வந்து அதிக நீரூற்றி வேற அழுக விடாமலும் நிறைய முல்லை போட்டு அவள் வாடி விடாமலும்
ஜாக்கிரதையாகவே தான் அதை செய்கிறேன், அந்த உணர்வோடு தான் நான் செய்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிப்பகங்களே வந்து எழுத்து சிசி செல்லப்பா போட்டார், முதல்ல ஒரு பதிப்பகம் மாதிரி போட்டார், இல்லைனா தானே தான் போட்டுக்கணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் தாங்க காசை கை காசை போட்டு தான் போட்டுக்கிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த கிரியா பதிப்பகம் கொஞ்சம் இப்போ புஸ்தகங்கள் போட்டாங்க. கிரியா மாதிரி வந்து வாசகர வட்டம்னு ஒரு பதிப்பகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. வருஷத்தில் வந்து முன்பணமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 புஸ்தகம் உங்களுக்கு வருஷத்தில் வரும். அதில் ரொம்ப நல்ல அருமையான புஸ்தகம் அபிதா, வாசகர் வட்டத்தில் வந்த புஸ்தகங்கள் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது, நல்ல புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதில் அவங்க கவிதை போடவே இல்லை, ஒரே ஒரு தொகுப்பு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க போட்டாங்களா இல்லைன்னா நகுலன் சொல்லி போட்டா, நகுலன் பணம் கொடுத்து போட்டாரான்னு ஞாபகம் இல்லை. அவருடைய சகோதரி திரிசரையோட சடையோட கவிதைகளை மட்டும் பணியால் பட்ட 10 மரங்கள்னு ஒரு தொகுப்பை வாசகர் வட்டம் போட்டாங்க. இந்த வாசகர் வட்டம் மாதிரியே வந்து மீராவும் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து மீரா பெரிய பதிப்பகத்துறைக்கு அருமையான வேலைகள் பார்த்துருக்காரு. அதே எதுக்கு மீராவை சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் வந்து இதே விதிகளில் நானும் மீராவும் அப்துல் ரஹ்மானும் பாஜயபிரகாசனும் காளிமுத்தும் எல்லோரும் இந்த அம்பாஸ்டர் லாட்ஜில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இங்கே இதுக்கு மேலே ஒரு கடை இருந்தால் அங்கே போய் ஸ்வீட் சாப்பிடுவோம், தங்க தேட்டரில் படம் பார்ப்போம், சென்ட்ரல் தேட்டரில் படம் பார்ப்போம். அந்த 73 மதுரையை வந்து மேலே மறக்கவே முடியாது. அந்த மதுரையை பற்றி நான் என்னுடைய கட்டுரைகளை நிறையவே நான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ இருந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பதிப்பகங்களும் நிறைய இந்த மாதிரியான அந்திமலை மாதிரியான மிடில் மேகசின்ஸ் நிறைய இடைநிலை பத்திரிகைகளும் வர்ற ஒரு அற்புதமான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விழாவை அவர் எடுத்து என்னை வந்து எனக்கு அவர் சொல்லவே இல்லை, நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லாமலே சஸ்பென்ஸாக வச்சுட்டார். ஏதோ இதெல்லாம் பணம்லாம் கொடுத்துருக்காரு, எனக்கு என்னென்னு தெரியல, அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையும் விட வந்து எல்லோரும் வாழ்த்தி பேசுனது தான் வந்து எல்லோரும் ஆத்மார்த்தி இருந்து எல்லாருமே ஆத்மார்த்தமாக நாகராஜ் தீபநாகரணி ஆகட்டும், முருகேசு பண்டிகை ஆகட்டும், தேவதாஸ் ஆகட்டும், தேவதாஸ்லாம் நிறைய பேசுறதுக்கான தயாரிப்பில் தான் இருந்தார், ஆனால் நேர கருதி வந்து அவரால் பேச முடியல. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன மாதிரி நான் வந்து எதையும் பெருசாக எதிர்பார்க்கல. அதான் நம்ம புனை பெயர் வச்சுக்கிறதுனே வந்து ஒரு வகையான கூச்சத்தின் பேரில் தான், அவரெல்லாம் அவன் சொல்ல தப்பாக நினைக்காங்க. ராமகிருஷ்ணன்லாம் அவர் பேர்லேயே எழுதுறாரு, ஆனால் நாங்கள்லாம் வந்து புனை பெயர் வச்சுக்கிட்டதே வந்து கூச்சத்தின் காரணமாக ஒளிஞ்சிக்கிறதுக்கு தான். அதனால் அந்த கூச்சங்கிறது வந்து எங்களெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தேன் நினைக்கிறேன். அதனால் ஒரு தன்முனைப்பு இல்லாத ஆட்களாகவே நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம். அது நல்ல விஷயந்தான், அது ஒரு அது இப்போ நினச்சி பார்க்கல, அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுத்து உடனே, இந்த படைப்பாளிங்கிறது வந்து ஒரு மண்புழு மாதிரி தான், வந்து மண்ணை பாட் மண்ணை உழுதுகிட்டே இருக்கும், மண்ணை தின்னு மண்ணை நல்ல மண்ணாக்கி வெளியே எடுத்துகிட்ருக்கும். அது மாதிரி தான் படைப்பாளியும் வந்து அது நிற்கும். மண்புழுவை வந்து அதிகபட்சம் போனான்னா ஒரு தூண்டில் முள்ள மீனை வச்சு குத்தி வேணால் நீங்கள் அதிகபட்சமாக கொள்ளலாம், மற்றபடி மண்புழு வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் படைப்பு எழுத ஆரம்பித்த ஒருத்தன் வந்து எந்த காலத்துலேயும் எழுதிக்கிட்டே தான் இருப்பான் அப்படி சொல்லி. இந்த அதுவும் மண்ணை பற்றி தான் எழுதிக்கிட்டே இருப்பான், தன்னுடைய நிலத்தை பற்றி தான் எழுதிட்டுருப்பான், தன்னுடைய சக மனிதர்களை பற்றி தான் எழுதிட்டுருப்பான். அப்படிங்கிற மாதிரியான விடுதலை வந்து என்னாலான வகையில் இந்த மொழிக்கும் சக மனிதர்களுக்குமான வாழ்க்கையை, சக மனிதர்கள் வாழ்க்கையையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், கடைசியரே சொல்லிக்கொண்டே இருப்பேன். இவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு நாவலை அநேகமாக ஒரு 240 பக்கம் வரைக்கும் எழுதிட்டேன். அது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்க எனக்கு. அது அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே முடித்தாலும் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல செய்தியை மட்டும் நான் இளங்கோவனுக்கு சொல்லிக்கிட்டு உங்கள் அன்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.